ಶ್ರೀ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠಾಧಿಪತಿ ಜಗದ್ಗುರು ಶ್ರೀ ಶಂಕರಾಚಾರ್ಯರ್ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳು விழாவில் கலந்து கொண்டு அருள்முறை வழங்கினார். துவாதிசே கிருத்தவான் षोडशे कृतवान् भाष्यम् द्वात्रिंशे गुरुरत्यगात् द्वात्रिंशे गुरुरत्यगात् गोविन्ददेशिकम् गोविन्ददेशिकम् उपास्य चिराय भक्त्या तस्मिन् स्थिते विदेहमुक्त्या अद्वैतशास्त्रम् उपकल्प्य दिशो विजित्य काञ्चीपुरे स्थितिमवाप स शङ्कराचार्यः. ఆది శంకరాచార్య పాదయాత్రతో అంతకాలం నడందు పోయిండు இருக்க அப்ப இந்த வாகனம் கிடையாது. அப்போ 6000 சிஷ்யர் கூடவே போறான். ஆச்சாரியர் சொன்னாடி சில கிரந்தங்கள்ல 6000 ஆச்சாரியர்களுக்கு முக்கியம் அவர் சிஷ்ய தோட்டகாச்சாரியர் இந்த தோட்டகாச்சாரியன் ரொம்ப சாது அவரும் அது அவளுடைய புத்திகிட்டு தான் தோட்டகாச்சாரியன் சிட்டு கூட ரொம்ப சாது தான் தோட்டகாச்சாரியன் அவர் வாயமுன்னு இருப்பார். எல்லாரும் படம் சொல்றப்போ அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது இருக்குன்னு பாக்கு சிஷால காசுன்னு இருப்பார். பாக்கி சிஷால் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சாரியர் வரல, நாய் வச்சு அவர் வல்லியோன்னு ஆச்சாரியோட மனசில் நினைச்சுட்டு இருந்தார். நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கலை. சிஷ்யல்ல அவர் வராது போனா என்ன, அவர் ஒன்றும் அவர் விஷயம் கிடைக்கிறவர் இல்லையே, அவர் இன்ட்டு கொஞ்சம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். உடனே ஆச்சாரியர்களுக்கு அவர் பேரில் ஒரு கருணை உண்டாயிற்று. கருணை உண்டாயி அங்கேயே அங்கேருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விருத்தம், ஒரு விருத்தம் தோட்டக்க விருத்தத்தை சொல்லிட்டு அதில் 8 ஸ்லோகம் சொன்னார். அந்த 8 ஸ்லோகம் தான் இதில் எழுதிச்சு. முதல்ல அந்த 8 ஸ்லோகத்தில் என்னுடைய
जगति भवितुं करित्वा कृपयः संस्कृतः चिरन्ति महामहसः चलतः ये महान गण तुंग भक्तर संचार मणिक जगत लोक रुप तपाम रक्षिक लोक रक्षिक और उड़ी और शरीर एड़े संचार पड़ महा प्रकाशम वर्दे एतो महान जगती मवीत कलिश्र महामहस महामहस् प्रकाशम लोक मुक संचार अब एतो महान ज्ञानोपदेश ऊर सुवश्यम लोकते रक्षिक लोक नलवण नलवि काट अनेचार लोक इतव